வணக்கம் ஆன்லைன் மரத்தமிழன் சேனல் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை செவ்வாமனுக்கு இப்போ சாதா ஆமனுக்கு இலை வந்து அதோடைய தண்டு வந்து பச்சை கலரில் இருக்கும் இந்த செவ்வாமனுக்கு வந்து சவப்பு நிறத்தில் இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த துளிர் இலைகள்லேயும் வந்து மேலே வந்து சவப்பு கலர் நல்லா ரேக போகிறது நல்லா வந்து தெரியும் துளிர் இலைகள்லையும் இந்த செவ்வாமனுக்கு பலன்கள் அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குடிச்சு 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 லிவர் சுத்தமா போயிடுச்சு ஈரல் சுத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு ஈரல் ஃபுல்லா வீங்கி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிக சிறந்த மூலிகை செவ்வாமனுக்கு நார்மல் ஆமனுக்க விட இந்த செவ்வாமனுக்கு வந்து ரொம்ப சிறந்த மூலிகை இதுல வந்து நிறைய ஹைபிரிட் டைப்ஸ் வந்துச்சு டைப்ஸ கணக்கே பண்ணாத அளவுக்கு வந்துச்சு ஏன்னா தான் வந்து விளக்கெண்ணெய் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து எடுக்கிறாங்க இதோடைய இருந்து தான் விளக்கெண்ணை எடுக்கிறாங்க இதில் வந்து நிறைய ஐபிரிட் வந்துச்சு அது வந்து எலும்பு சம்பள சைஸ் எல்லாம் விதையில வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டைப்பில் இருந்து விளக்கண்ணைகள் தான் நம்ம எடுத்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் மருந்தாகவோ உணவு முறைகளாவோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதனாலே நமக்கு நிறைய நோய்கள் வந்துட்டு தான் இருக்கும் கிராமங்கள் தோறும் மானாவரியா ஏரிக்கிற ஓரங்கள்லேயும் சாலை ஓரங்கள்லையும் மானாவரியா கடக்கக்கூடிய ஆமனுக்குரிய செடி இது இதை வந்து இப்போ நம்ம பயிர்களாகவும் இட்டு நிறைய வந்து இது பணப்பயிராகவே வந்து சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து அதை வந்து ஒரு இயற்கையான முறையிலையும் அது இந்த மூலிகையை வந்து ஒரு இயற்கை முறை மூலிகையாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மை தரத்தான் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையுடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை முழுசாக ஹைப்ரட் ஆக்கி நம்ம சாப்பிட்றதுலேருந்து எந்த பலனுமே இல்லாத ஒரு எண்ணெயாக நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வரோம் அந்த மாதிரி எந்த பலனும் இல்லாத எந்த மூலையும் நம்ம எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் கொடுத்துட்டே வரேன் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் உங்கள் கிராமங்கள் தோறும் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா ஏரிகள்லையோ இல்லை வந்து சாலை ஓரங்கள்லேயோ அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த குலக்கரங்கள் ஓரங்கள்லேயோ சும்மா இதோடைய விதைகளை தூவி விட்டா போதும் இது மாணாவரே வளர்ந்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் வருடா வருடம் இதுல இருந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் விதைய அது வெடிச்சு கொட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக பறிச்சிட்டு நீங்கள் வீட்டிலேயே வெடிச்சு கொட்டுறா மாதிரி ஒரு 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 ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே வெடிச்சு வெடிச்சு கொட்டும் அந்த விதைகளை எடுத்து நீங்க என்ன ஆடிட்டு நீங்க பயன்படுத்தலாம் இதை எப்படி நம்ம வந்து இந்த ஈரல் நோய்களை சரி பண்றதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் லிவர் டிசீஸ் லிவர் பல்ஜ் ஆயிடுச்சு லிவர் ரொம்ப வீக்கா இருக்குது லிவர்ல கட்டி அந்த மாதிரி வந்து மஞ்சக்காமலை அதிகமாயிருச்சு மஞ்சக்காமலை வரா மாதிரி இருக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த செவ்வாமனுக்கு வந்து ஒரு சிறந்த மூலிகை இந்த செவ்வாமனு துளிர் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ஒரு இலை ரெண்டு இலை துளிர் இலைய சும்மா நீங்க சாலை ஓரங்கள்ல போகும்போது பறிச்சு சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும் இதுவே உங்களுக்கு மஞ்சக்காமல் அதிகமாயிடுச்சு லிவரில் வந்து ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த துளிர் இலை இரண்டு இலையும் இதோடைய வேருடைய அந்த மேல் பட்டையை வந்து கொஞ்சம் பட்டையும் வந்து நம்ம எடுத்து ரெகுலராக தொடர்ச்சியாக நீங்க சாப்பிட்டுட்டே வரும்போது படிப்படியாக வந்து சுத்தமாக அந்த லிவருடைய லிவரில் ஏற்பட்ட எல்லா பாதிப்பையும் சரி பண்ணுற தன்மை வந்து இந்த செவ்வாமனுக்கு இலைக்கும் செவ்வாமனுக்கு வேருக்கும் செவ்வாமனுக்கு விதைக்கும் இருக்கு இதை வந்து நம்ம நிறைய பயன்படுத்திட்டே இருக்கலாம் ஏன்னா இது மாணவரே கிடக்கக்கூடிய செடி தானே அதனால வந்து நிறைய அளவில் நம்ம பயன்படுத்தலாம் இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது இதனால சைடு எஃபெக்ட்ஸ்ன்னா அதிகமாக சாப்பிட்டா பேதி ஆகும் வேற ஒன்றும் இல்லை அளவு நீங்கள் பேதியாகிற மாதிரி இருந்ததுன்னா அளவு குறைச்சி ஒரு ஒரு ரெண்டு இலை சாப்பிடும்போது பேதியாகுதுன்னா ஒரு இலையா மாற்றிக்கணும் வேர் சாப்பிடும் போது ஆச்சுனாலும் குறைச்சிக்கணும் விதை சாப்பிடும் போது ஆச்சுன்னாலும் நீங்கள் குறைச்சிக்கணும் வேற ஒன்றுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் மூலக்கடுப்பு மூலத்தினால் ஏற்படக்கூடிய ஆசன வாயில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கடுப்பு அது எல்லாத்தையும் இந்த இதை இந்த இலைகளை அரைச்சி சும்மா நம்ம அந்த இடத்துல வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த மூலக்கடுப்பு வந்து சுத்தமாக சரி பண்ணுற தன்மை வந்து இந்த செவ்வாமனுக்கு வந்து இருக்கு அந்த மாதிரி வந்து மலம் இலக்கி அதே மாதிரி வந்து மோஷனே எனக்கு சரியாக வரமாடுது அப்படின்னா இதோடைய எண்ணெய் இல்லைன்னா விதை இது ஒரு விதை வந்து தினந்தோறும் இரவுல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலம் வந்து ரொம்ப இலகுவாக வந்து வெளிப்பாடு வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இதோடைய எண்ணையும் வந்து தினந்தோறும் வெந்நீரில் கலந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்தாலும் மலம் இழக்கக்கூடிய தன்மையும் வந்து இந்த செவ்வாமனுக்கு வந்து இருக்கு நார்மலா ஆமனுக்கு எல்லாத்துக்குமே மலம் இழக்கிற தன்மை இருக்கு அது கூடவே செவ்வா செவ்வாமனுக்கும் வந்து அந்த தன்மை இருக்கு எந்த மூலிகையும் பயன்படுத்தி பலன் பெறுவோம் நன்றி வணக்கம்